Hi friends, welcome to RK Creations. இன்னைக்கு நாம மேங்கோ ஜெல்லி எப்படி வீட்லயே ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ரெண்டு பழுத்த மாம்பழம், 50 கிராம்ஸ் வந்து sugar. நான் 1/2 kg மாம்பழம் எடுத்துர்க்கேன். நல்ல பழுத்த பழமா இருந்தாதான் நல்ல ஸ்வீட்டா இருக்கும். அதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன துண்டுகளா. கட் பண்ணி இதை வந்து மிக்ஸில போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சுக்கணும். பேஸ்டா அரைச்சு அதோட sugar-ஐ போட்டு ஆட் பண்ணி நம்ம கடாயில வச்சு கிண்ட வேண்டியதுதான். நம்ம கடையிலலாம் குழந்தைங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்போம். அதுக்கு பதில் இதை போல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம செய்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் தான் ஆகும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. நம்ம போட்ட அளவில் பாதியாக ஆகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது திக்கான கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். நெய் தடவிட்டு அதுலேயே நம்ம கிளறின மேங்கோ பல்ப்பை இதில் போட்டுடலாம். போட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதை வந்து 2 days வெயிலில் வச்சிடணும். வெயிலில் வச்சு நல்லா காஞ்சிடணும். இப்போ நான் காஞ்சி எடுத்திருக்கேன், இது பாருங்கள் அழகாக எடுக்க வருது. இதை எடுத்ததும் இதை வந்து நம்ம ஸ்லைஸாக பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், மேங்கோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.